ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சாம்பார் பொடி எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எவ்வளோ அளவில் நான் போடுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் அளவு வந்து நான் காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்குறேன். பேன் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 50 கிராம் அளவு வந்து நான் வந்து சேர்த்துருக்குறேன். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது ஓரளவு நல்லா சூடாகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இந்தளவு போதும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். மீதம் உள்ளதை ரெண்டாவதாக நான் போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ பேன் சைஸ் உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா ஒரே டைமில் பண்ணிக்கோங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகாய் 100 கிராம் அளவு. நெக்ஸ்ட்டு மல்லி விதை வந்து 100 கிராம் அளவு எடுத்துருக்குறேன். அதோட ஸ்மெல் வர்ற அளவுக்கு அதை வந்து நம்ம வந்து வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கணும். இப்போது இந்தளவு போதும். இதையும் நம்ம வந்து பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். அடுத்து இதில் வந்து துவரம்பருப்பு வந்து எடுத்துக்கிறேன். துவரம்பருப்பு வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், அதோட ஸ்மெல் வந்து வரும் வறுக்க வறுக்க, அந்தளவு போதும். இதையும் நம்ம பிளேட்டில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து கடலைப்பருப்பு 4 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதே மாதிரி தான் ஸ்மெல் வந்து வரணும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவு போதும். இப்போ இதையும் நம்ம பிளேட்டில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து உளுந்து வந்து ஒரு 4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஓரளவு, அதாவது டீஸ்பூனுங்கிறது இந்த டீஸ்பூனுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்போ சில பேருக்கு டீஸ்பூன் எது அப்படிங்கிறது தெரியாது இல்லையா, அதனால தான் அந்த ஸ்பூன் அளவு வந்து காமிச்சிருக்கேன். அந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துட்டு அதோடய கலர் சேஞ்ச் ஆகி உளுந்தோட ஸ்மெல் வந்து வரும் வறுக்க வறுக்க, அந்த டைமில் நம்ம இதை வந்து பிளேட்டில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி, பச்சரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி, ஏதாவது ஒரு அரிசி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் 4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். 4 டீஸ்பூனுங்கிறது வந்து 20 கிராம் அளவு, ஓகேங்களா? அடுத்து சின்ன ஜீரகம் 4 டீஸ்பூன், அதையும் ஓரளவு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும், அதாவது அதோடய ஸ்மெல் வரும், ஜீரகத்தோட ஸ்மெல் வரும், அந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு பிளேட்டில் வந்து சேர்த்துடலாம். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன், சாரி 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். இது வெந்தயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் படப்படான்னு வெடிக்கும், அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வறுத்துக்கணும். இப்போ அதையும் பிளேட்டில் சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பு வந்து ஆஃபில் தான் இருக்குது. இந்த டைமில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் காயப்பொடியும் அந்த பேனோட சூட்லேயே நல்லா நம்ம அதை வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பண்ணோம்னா சூடு வந்து அதில் நல்லா ஏறிடும், அந்தளவு போதும். இப்போது இதை வந்து நம்ம அதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஆறணும். ஆறின பிறகு ஒரு காஞ்ச மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூடு எல்லாமே போயிடுச்சு. இப்போது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து நல்லா ஆறணும். ஆறின பிறகு ஒரு ஏர் டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 டீஸ்பூன் போட்டாலே போதும், அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.